மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இப்போ கொரோனா வைரஸ் அப்படிங்கிற அரக்கனோட உலகத்தோடு சேர்ந்து இந்தியாவும் போராட வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா உலகத்தில் என்ன சூழ்நிலைகள் இருக்குதுங்கிறத நம்ம இந்த வெப்சைட் மூலமா பார்க்கலாம். லைவ் அப்டேட்டு, கிட்டத்தட்ட வந்து 300,000 மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதனால் நியர்லி 13,000 பேர் வந்து டெத் கவுண்ட் ரெக்கார்ட் ஆகிருக்கு இன்னித்த டேட்டில், அதாவது 21st அன்னைக்கு நியர்லி 100,000 பேர் வந்து குணமடைஞ்சிருக்காங்க. அது போக பார்த்துட்டிங்கன்னா இப்போ வந்து இந்த 100,000 குணமடைஞ்சது போக மீதி 200,000 1,90,000 9,000 பேர் வந்து கிரிட்டிக்கலான சூழ்நிலையில் இருக்காங்க. 180,000 பேர் வந்து கண்டிஷனில் இருக்காங்க. பட் வந்து இந்த 9,000 வந்து டெத் கவுண்டில் ஆட் ஆச்சுன்னா கிட்டத்தட்ட வந்து டெத் கவுண்ட் வந்து 20,000 கிராஸ் பண்ணிடு இன்னும் 2 days. இது வந்து உலகப்போரோட அதிகமான ப்ராப்ளத்தை கொடுத்துட்ருக்கு. இப்போ க்ளோஸ் இப்போ வந்து 100,000 பேர்தில் நியர்லி 12,000 பேர் செத்துருக்காங்க. குணமானவங்க கூட கம்பேர் பண்ணால் இட்ல 12%. இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்துட்டிங்க அப்படின்னா இது வந்து எப்படி எஃபெக்ட் ஆச்சு அப்படிங்கிற வந்து சார்ட் டயக்ராம். இதில் பார்த்துட்டிங்கன்னா பிப்ரவரி 11 வரைக்கும் மினிமமாக தான் வந்து இன்ஃபெக்டட் கேஸ் வந்து ரெக்கார்ட் ஆகிருக்கு. பிப்ரவரி 11 மார்ச் 11 வரைக்கும் இன்னும் 17 வரைக்கும் இந்த கிராஃப் பார்த்திங்கன்னா பயங்கரமாக அதிகமாக இருக்கும். இப்போ வந்து இந்த சூழ்நிலையில் தான், இந்த வீக் தேர்ட் வீக் சூழ்நிலையில் தான் இந்தியா இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபுல் ஷட்டவுன் நாளைக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லோரும் ஃபாலோ பண்ணணும் கண்டிப்பாக. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபுட் ஷட்டவுனை கால் பண்ணது சைனாவும் பண்ணிச்சு, இத்தாலியும் பண்ணிச்சு. ஆனால் இத்தாலி பண்ணப்போ எல்லா இத்தாலி மக்களெல்லாம் ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருந்தங்காட்டி என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். இந்த இடத்துல 50,000 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதில் வந்து 5,000 பேர் நியர்லி இறந்துட்டாங்க. பட் வந்து சைனாவில் வந்து கிட்டத்தட்ட வந்து 180,000 பேர் பாதிக்கப்பட்டிருந்தாங்க, அதில் வந்து 80,000 பேர் குணமடைஞ்சிருக்காங்க. 180,000 வந்து 3,000 தான் டெத்து ஆகியிருக்காங்க. பட் இங்கே 50,000 வந்து 5,000 டெத் கவுண்ட் ரெக்கார்ட் ஆகிடுச்சு இத்தாலியில். இப்போ பாருங்கள், ஸ்பெயின், யூஎஸ்ஏ, ஜெர்மனி, ஈரான், ஃப்ரான்ஸ் எல்லாமே வந்து கவுண்ட் வந்து தேர்ட் வீக்கில் வந்து எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு பாருங்கள். இவங்க பாப்புலேஷன் வந்து நியர்லி 6 crore 7 crore அந்த மாதிரி தான். நம்மளோட பாப்புலேஷன் உங்களுக்கே தெரியும், 130 கோடி. 130 கோடியில் இவங்க பர்சன்டேஜ் வரைக்கும் எஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா நியர்லி 30 கோடி மக்களை வந்து இது எஃபெக்ட் பண்ணிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா 3% டெத் ஆகிருக்காங்க. இத்தாலியில் வந்து 5% ஆக போகிறேன், 10% இத்தாலியில். அப்படி டெத் கவுண்ட் ரெக்கார்ட் பண்ணால் இது வந்து நம்மளால் வந்து ஒரு தாக்கு பிடிக்க முடியாத சூழ்நிலைக்கு போயிடுவோனாமோ. ஸோ எல்லா மக்களும் கண்டிப்பாக விழிப்புணர்வோடு இருக்கணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளது இந்தியாவில் பார்த்துட்டிங்க அப்படின்னா எவ்வளவு பேர் இப்போ எஃபெக்ட் ஆகிருக்காங்க. இன்னத்த டேட்டுக்கு 21ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 323 பேர் தான். டெஸ்டிங் வந்து கம்மியாக நடந்திருக்கலாம், எதாக இருந்தாலும் நம்ம இப்போ வந்து செகண்ட் ஸ்டேஜை கிராஸ் பண்ணுற சூழ்நிலையில் இருக்கிறோம். இந்த ஸ்டேஜில் நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டோம், நம்ம கவர்மெண்ட் சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணி சோசியல் டிஸ்டன்ஸ் விழிப்புணர்வோடு ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து தேர்ட் ஸ்டேஜ் போகாமல் நம்மளை தற்காத்துக்கலாம். ரொம்ப முக்கியம், நம்ம தேர்ட் ஸ்டேஜுக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா நம்மளோட டெத் கவுண்ட் வந்து பயங்கரமாக இருக்கும். உலகமே அதைத்தான் எதிர்பார்த்துட்ருக்கு, இந்தியாவோட டெத் கவுண்ட்டை. பட் நாம் அதை பிரேக் பண்ணி எல்லா மக்களும் நம்ம சந்தோஷமாக நல்வாழ்க்கை வாழணும். அதுக்காக இந்த சோசியல் டிஸ்டன்ஸுங்கிறத ஃபாலோ பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு நாள் மட்டும் இல்லை, முடிஞ்சால் இந்த வாரம் ஃபுல்லாக அல்லது அடுத்த வாரம் ஃபுல்லாக சோசியல் டிஸ்டன்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். நாம் வந்து உலக நாடுகளுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும். இந்த டெத் கவுண்ட் நம்மளதில் ரெக்கார்ட் ஆகவே கூடாது. ஜெய்ஹிந்த். மறந்துடாதீங்க, கீப் டிஸ்டன்ஸ் ப்ளீஸ். அடுத்தடுத்த லைவ் அப்டேட்டுக்காக வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். இது எதுக்காக அப்டேட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து இப்போ நம்ம நாட்டில் எது இல்லை அப்படின்னு ஒரு அசால்ட்டாக இருந்துடாதீங்க. அப்படித்தான் வந்து இருந்து பாதிக்கப்பட்ட நாடு தான் இத்தாலி. எங்கள் நாட்டில் எது இல்லை அப்படின்னு இருந்து பாதிக்கப்பட்ட நாடு தான் இத்தாலி. நாம் இத்தாலியாக மாறிடக்கூடாது. உலக நாடுகளுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும். நம்ம பெற்றோர்கள் முக்கியம்.
இளைஞர்களே உங்களுக்கு அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் க்யூராகி வந்துடுவீங்க, ஆனால் உங்கள் கிட்ட இருந்து மற்றவங்களுக்கு பரவி உங்கள் ஃபேமிலியில் யாராச்சும் ஏதாவது ப்ராப்ளம் வந்துட்டால் நீங்கள் க்யூராகி வந்தாலும் அது பிரயோஜனம் கிடையாது, நம்ம லைஃப் டைமுக்கு நம்மளுக்கு ஒரு பாதிப்பாக இருக்கும். ஸோ மக்களே, சோசியல் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுங்கள், சுத்தமாக இருக்கணும், அதை தான் பண்ண சொல்கிறாங்க, சுத்தமாக இருங்க. நாளைக்கு நான் அப்டேட் பண்ணுறேன், இந்த இதில் ஏதாவது சேஞ்ச் இருக்கு, கண்டிப்பாக சேஞ்ச் இருக்கும், இத்தாலி கூடிய சீக்கிரத்துலேருந்து மீண்டு வரணும் அப்படின்னு எல்லோரும் வேண்டுவோம். பாய், குட் நைட்.